வெல்கம் டு சிம்ப்ளிஷியன்மா. இன்றைக்கி வந்து நம்ம பேரிச்சம்பழ லட்டு எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரிச்சம்பழம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன், வால்நட் வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன், கேஷ்யூநட் 30 கிராம், பாதாம் 30 கிராம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நெய்யில் வதக்கிட்ட கூட கட் பண்ணலாம். நான் வந்து கட் பண்ணிகிட்டே வதக்குறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வால்நட், கேஷ்யூநட், பாதாம் எல்லாமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது டேட்ஸில் வந்து உள்ளே இருக்கிற கொட்டை எடுத்துகிட்டு அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். டேட்ஸில் இருக்கிற கொட்டையெல்லாம் நம்ம எடுத்தாச்சுங்க, அதையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் வந்து நெய் சேர்க்குறேன் வதக்கிறதுக்காக. நெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வால்நட், பாதாம், கேஷ்யூநட் மூணையுமே வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் முழுசாக போட்டு வதக்கிட்டு கூட கட் பண்ணலாம். எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து நெய்யில் வந்து டேட் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டேட்ஸு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே வந்து பாதாம், கேஷ்யூநட், வால்நட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நம்ம கலந்து விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க, நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு வந்து கையில் எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் சூடு, ரொம்பவும் ஆற விடாதீங்க, இருகின மாதிரி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். டேட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம், கேஷ்யூநட், வால்நட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ட்ரை கிரேப்ஸும் பிஸ்தாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சிம்ப்ளிஷியன்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.